ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேது போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும், விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகுக்கு எது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. மீனம் ராசி, மீனம் ராசி ராகு கேது டிரான்சிட். இப்போ ராகு கேது பெயர்ச்சி மீனமுக்கு என்ன செய்யும், நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இல்லை ஏதாவது ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்குமா? மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸ்லையும் கேது வந்து உங்களுக்கு நைன்த் ஹவுஸ்லையும் வரும். ஆக்சுவலாக மீனமுக்கு இது நல்லது தான். மீனமுக்கு பல வகையில் இந்த கூட நல்ல பலன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு வந்து சகாய ராகு ஃபேவர்ஸ். இப்போ மூன்றாம் இடத்துல ராகு வந்தாருன்னா என்ன பண்ணுவார், பெரிய கான்டாக்ட்ஸ் கொடுப்பார், பெரிய பிஸ்னஸ் ஆப்ஷன் கொடுப்பார், பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கொடுப்பார், ஃபேம் கொடுப்பார், சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். லக் சில பேருக்கு இந்த ஃபாரின்ல உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த ஜாக்பாட் அது இதெல்லாம் ஏதாவது 4D இந்த மாதிரியான ட்ரை பண்ணுறவங்க, நம்பர்ஸ் வச்சு விளையாடுறவங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு லக் ஃபேவர் பண்ணும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஏதோ ஒரு இல்லை ஒரு லக்கோ ஒரு ஃபேவரோ பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம். சுத்தமாக உங்கள் பிறவி ஜாதகம்லேயே ராகு வந்து அன்ஃபேவரபிள் பிளானட்னாலும் கூட இந்த தேர்ட் ஹவுஸ் பொசிஷன் ஒரு 25% கொடுக்கும். தசா புத்தியும் ராகுவில் இருக்குது இல்லை கேதுவில் இருக்குது இல்லை ராகு புத்தி ராகு தசை இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அதுலேயும் உங்களுக்கு பாசிட்டிவ். பட் மீனம் ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திர பிறக்கணுங்க ராகு தசைக்கு வாய்ப்பே கிடையாது, 101 வயசில் வரும் ரஃப்லி. அப்போது உங்களுக்கு கேது தசை வர வாய்ப்பு இருக்கா, நிறைய இருக்குது. கேதுவும் 9 தான் இருக்குது, ரொம்ப நெகட்டிவான இடத்துல கிடையாது. 9th உள்ள கேது நல்ல ஞானம், நல்ல பக்தி, ஒரு பிளஸ்ஸிங், எதிர்பார்க்காத மனிதர்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வரும். இது வரைக்கும் உங்களை வாழ்த்தவே ஆளில்னா கூட இனிமேட்டு தேடி வந்து வாழ்த்துவாங்க. இன்னொரு காம்பினேஷன் பார்க்கணும், நீங்கள் குருவுடைய டிரான்சிட் நவம்பரில் நடக்கும், இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே போய் விழுந்துடும். ஸோ ராகு ஆல்ரெடி தேர்ட் ஹவுஸில் இருக்குது, குருவுடைய பார்வையை போய் விழும்பொழுது இன்னும் அது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும், கரியருக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ், ஜாப், மணி, சேஞ்ச் இதுக்கெல்லாம் இந்த மீனமுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு சைக்கிளாக இப்போ சேஞ்ச் ஆகும் போது எப்பவுமே ஒரு எவ்ரி 7 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 9 இயர்ஸ் எடுத்துங்க, மேக்ஸிமம் 9 இயர்ஸ் கொண்டு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபேவர் டைம் வரும். இப்போ மீனம்க்கு அந்த மாதிரி ஒரு டைம் சைக்கிளில் வருது. ராகு தேர்ட் ஹவுஸில், கேது 9 சனி 11 இருக்கிறதுலேயே வந்து தடங்களுடைய மொத்த உருவம் சனி. ஒரு மனிதனுக்கு வாரி கொடுக்கணுனாலும் கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் வைப்பார், ஒரு மனிதனை வந்து சறுக்கு கீழே விழ வைக்கனாலும் அவர் வந்து அகல பாதாளத்தை தள்ளி விடுவார். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு 11th ஹவுஸ் ஆஃப் கெயின், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இந்த முறை இருக்கார். அப்போ மீனமுக்கு தேர்ட் ஹவுஸில் வந்து ராகு, 11th சனி, ஜூபிட்டர் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் 10 இருந்தாலும் செப்டம்பர் 23rd நவம்பர் டிரான்சிட் எடுக்கும். அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு 11th சனியோடு இணைஞ்சிருக்கும், குருவோடைய பார்வை ராகு மேலே விடும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஜர் பிளானட்ஸ் அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில்
நான்கு கோள்களான ராகு, கேது, சனி, குரு ஃபேவரான டிகிரியில் வந்துடும். மீதும் உள்ள ஒரு ஐந்து கோள்களில் சந்திரன் வந்து டெய்லி மூவிங், ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒன் ஆர் டூ டேஸ் தான் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் ஃபேவர் பண்ணும். மீதும் உள்ள சூரியன், உங்களுக்கு சூரியன் ரோகாதிபதி, ஸோ சூரியனை பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்ல. அது ஒரு மாதம் சரியில்லைனா அடுத்த மாதம் சரியான இடத்துக்கு வந்துடும். புதன் சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னும் பின்னும் அது வந்து செல்லக்கூடிய கோள்கள். அதில் உங்களுக்கு ரெண்டு பிளானெட்டுமே வந்து முழு யோகர் கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு சில மாதங்கள் சரியாக இல்லைனாலும் கூட அடுத்த மாதங்கள் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அடுத்தது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட். இந்த ஃபோர் பிளானட்ஸோட எப்போல்லாம் செவ்வாய் காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் கிளிக் பண்ணி கொடுத்துரும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கல்யாணத்துக்கு இது வரைக்கும் வரன் தேடி 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 அலைஞ்சு கிடைக்கலனால கூட இப்போ தேடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மேரேஜ் ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஃபேவர்ஸாக இருக்குது. அடுத்தது சைல்டு பர்த். அதில் எந்த விதமான தடங்கள் இதுவரை இருந்தாலும் இந்த முறை உங்களுக்கு ஏதோ ஒரு அனுகிரகம், நல்ல விதமாக குழந்தையும் பிறக்கும். மீனமுக்கு ஜாபில் சேஞ்ச் வேணும், ஜாபே வேணும், இல்லை பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சம்திங் ஏதோ தைரியமாக பண்ண போகிறேன்னா பண்ணலாம். சொத்து வாங்கலாம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நல்ல படிப்பு ஆசை நிறைய இருக்குது. இங்கே படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் பிளான் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயரில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக சேவிங்ஸே இல்லை, இந்த முறை கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கணும், கொஞ்சம் ஸோ ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், பண்ண முடியும், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீனம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், இப்போ சில பேர் ஜாதகம் வந்து ரொம்ப ஏழ்மையிலையும் ரொம்ப கொடுமையிலையும் வாழ்க்கை இருக்கும், இது வரைக்கும் கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்கணும் கூட இந்த முறை நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், சப்போர்ட் நிறைய கிடைக்கும், ரெக்கக்னேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிளஸ்டாக ரொம்ப பிளஸ்ஸிங் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க, ரொம்ப எந்தூசியாஸ்டம் இருக்கும், எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியர் எல்லாம் போயிடும், கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு குட் லக்காக ஃபீல் பண்ணுவீங்க. மீனம் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுக்கேது டிரான்சிட்லேயே எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு ராசினா அது மீனம் இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, பத்தில் இருக்கா, பதினொன்றில் இருக்கா, ரெண்டா, மூணா, அஞ்சா, எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில் என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ற வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது எட்டில் வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.